நடிகை மீனா அவர்களினுடைய கணவர் குறைவு காரணமாக உயிரிழந்தார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு அப்படின்றது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் தினமும் தன்னுடைய மகள் மற்றும் கணவரோடு தான் அவங்க சாப்பாடை சாப்பிடுவாங்களாம் தன்னுடைய கணவரை இழந்த மூன்று நாட்களுக்கு அவங்க சாப்பாடை சாப்பிடலை அப்படின்றதும் அதே போல் இப்போ டெய்லியுமே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய கணவருக்கு பிடித்தமான உணவு வகைகளை சமைச்சு அதை ஒரு பிளேட்டில் தன் கணவருக்காக தனியாக பரிமாறிட்டு பின்னாடி தான் அவங்களும் மகளும் சாப்பிட்றாங்களாம் இந்த விஷயங்கள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அதோட மட்டும் இல்லாம இவங்க இப்போ பதினான்காவது நாள் காரியத்திற்கு ரொம்ப முக்கியமான பிரபலங்கள் எல்லோருமே இன்வைட் பண்றதாக இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக வெளியாகிருக்கு யாரெல்லாம் வந்து இறுதி சடங்குல கலந்துக்க முடியலையோ அந்த பிரபலங்கள் மீனாவர்களுடைய வீட்டுக்கு நேரிலேயே சென்று வித்யாசாகரினுடைய ஃபோட்டோவுக்கு மாலை அணிவிப்பது மரியாதை செலுத்துவது அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் ஒருபுறம் இருக்கு இப்போ மீனா அவர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா தெளிவாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க அது என்ன அப்படின்னா தன்னுடைய கணவரின் பெயரில் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக நிறைய பேருக்கு நல்லதுகளை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்களாம் தன்னுடைய கணவரினுடைய ஞாபகமாக இந்த ஆதரவற்றோர் இல்லத்தை உருவாக்கி அதில் குழந்தைகள் ஆதரவற்றோர்னு எல்லாருக்குமே உதவிகளை செய்து அதன் மூலமாக நம்மளுக்கு நன்மைகள் கிடைத்தால் சரி அதே போல் இப்படியெல்லாம் செய்தால் இன்னுமே வந்து வித்யாசாகர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அப்படின்ற மாதிரியாக அவங்க விரும்புகிறாங்களாம் இதை தொடர்ந்து இப்போ அவங்களுடைய திருமண நாள் வரக்கூடிய ஜூலை பன்னிரெண்டில் தான் அவங்க இந்த விஷயத்துக்கு அடித்தளமாக ஆரம்பிக்க போகிறாங்கன்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது இது எந்தளவு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் எது எப்படியோ தன்னுடைய மனத நிம்மதியாகவும் அதே போல் இந்த ரொம்பவே துயரமான சம்பவத்திலேருந்து மீண்டு வரணுன்றதுக்காகவே அவங்க இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு அவங்களுடைய நிறைய வட்டாரங்கள் சொல்லி வராங்க எது எப்படியோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் மன அழுத்தத்தில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற கடவுள் ஏதாவது ஒரு வழிவகை செய்வார் அப்படின்றது மட்டும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது தெரியுது